என்ன செய்றீங்க தர்மகர்த்தா? இதெல்லாம் என்ன வேலை? ஏனா ஈஸ்வரன் என்ன எலெக்ஷன்ல தோக்கடிச்சிட்டா? எல்லா பணத்தவ நான் திருட போறேன். போயா தாட்டா? இந்த மாதிரி இருக்கிறவங்க இடத்துல எல்லாம் நம்மளால வேலை செய்யவே முடியாது. என்னடி வேண்டப்படாத மனுஷன் வீட்டுக்கு வந்த மாதிரி யாராவது ஒரு பக்கம் மூஞ்ச திரிப்பச்சுக்கிறீங்க அந்த மௌன விரதமா? ஆமா ஆமா, நீங்க செஞ்ச காரியத்துக்கு மௌன விரதம் இருக்கிறவட உண்ணாவிரதமே இருக்கலாம். யார கேட்டு வேலைய விட்டீங்க? ஓஹோ அப்படியா? இந்த பூசாரி விரதம் விட்டுட்டு தான் இந்த மௌன விரதமா? இப்பதான் நம்ம சோறு சாப்பிடுறதுன்னு யோசனை பண்றியா? நான் மூட்டை தூக்கி ஆளுக்கு சோறு போடுவேன். எல்லாத்துக்கும் என்னோட ஈஸ்வரன் இருக்கிறான்டி. உன் ஈஸ்வரன் பக்தர் வேலையை விட்டுட்டு வந்து வீடு தேடி வந்து குடும்பம் சேராக்கும். பூசாரி பூசாரி! ஐயையோ ஆண்டவரே, இந்த ஏழை வீட்டுக்கு நீங்களா? கையும் ஓடல காலும் ஓடல. அடியை பாரதி என்ன மழை போல நிக்கிற கடவுளை வணந்து இதங்களா என் மூத்த போட்டமலா? ஆண்டவரே உட்காருங்க. ஆண்டவரே பூசாரி, யார் உங்க மூத்த பொண்ணா? ஐயையோ ஆண்டவரே, இவங்கதான் என் மனைவி. என்னடி உனக்கு வேற தனியா சொல்லுமா? வணங்கு. யார் இவரு? நல்ல பூசாரி மாதிரி இருக்கிறாரு, இவங்கள போய் வணங்கணுமா? சச்சா பரவசீனே நம்ம வீடு தேடி வந்திருக்கிறாரு. யார பார்த்து பூசாரி சொல்ல? யார் இவரு? நல்ல பூசாரி மாதிரி இருக்கிறாரு, இவங்கள போய் வணங்கணுமா? அங்க பாரு புளித்தோடு புளித்தோடு இருக்கு இருக்கு. கையில சூதாயுதம் இருக்கு இருக்கு. தலையில பாம்பு இருக்கு இருக்கு. கண்கள் அபச்சாரம் அபச்சாரம் அடி, தப்பா பேசாதடி. சும்மா இருங்க, ஒரு கடை தண்ணி கேட்டா குடிக்க மாட்டேங்கிறாங்க. வணங்கணுமா? வணங்கும். நீ அவரை வணங்கலாம், நான் உன்ன வணங்க வேண்டியதுதான். சரி, போற போக்க பார்த்தா நான் ஒவ்வொரு நாட்டுக்குது. பூசாரி இமயமலையே என்ன வணங்குற மாதிரி இருக்குது. ஆண்டவரே, யாரை வீடு தேடி வந்திருக்கிறீங்க? இருந்து சாப்பிட்டு தான் போகணும். பூசாரி, நீ இருந்து சாப்பிட்டு போன்னு சொன்னாருமே எனக்கு வயிற்பசி எடுத்துச்சு. என்ன தருவே? காய்கறி சாப்பாடு தான் பிள்ளை கறி கேட்க மாட்டேங்குது. அதுவா என் திருமிலியாற்று ஒன்று? அத்தோடு இப்ப பிறக்கிற கொள்ளை எல்லாம் ஆரோக்கியம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதனால இப்ப பிள்ளை கறி சாப்பிடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏ பூசாரி, நீ பார்க்க பூசாரி வேலை ஏன் விட்ட? ஆண்டவரே, தர்ம நியாயம் ரெண்டு இல்லாத ஒருத்தர் இருக்கிற இடத்துல என்னால வேலை செய்ய முடியாது. ஏயா, ஊரு கெட்டு போச்சு. ஊர் கடைசியில செக் போஸ்ட்ல ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்க என்ன பிரயோஜனம்? ஊரு கெட்டு போச்சு. ஊர் நல்லா இருந்தா நீ நல்லா இருக்கணும். ஊரு கெட்டு போச்சுன்னா நீயும் கெட்டு போய் ஒட்டு வரணும். என்னையா இருக்கும்? அப்படியா சொல்றீங்க ஆண்டவரே? சிவன் 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 நடராஜா திரு
எனக்கு ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம்? இதுல குற்றவாளி நடக்கிற குற்றம் எது? திருட்டு. ஏன்னா